பன்முக ஆற்றல் கொண்ட உயர் திருவாளர் வ.உ.ச அவர்களின் 150 ஆண்டு பிறந்த நாள் தொடக்க விழாவை முன்னிட்டு ஒரு சுருக்கச் செய்தி. ஆயினும் இது அழுத்தமான செய்தி. ஒரு பார்வை. ஆங்கிலேய வல்லாட்சியை மட்டுமல்ல ஆரியவர்ண வெறியையும் எதிர்த்தவர் வ.உ.ச. கப்பலோட்டிய தமிழரின் புகழ் பரப்புவோம். கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் என்றெல்லாம் அனைவராலும் அறியப்பட்டவர் வ.உ. சிதம்பரனார். 2021 செப்டம்பர் 5 நாள் அவருக்கு 150 பிறந்த நாள். ஆங்கிலேயரை எதிர்த்த விடுதலை போராட்டத்தில் ஒவ்வொருவரின் பங்கும் தனித்தன்மை வாய்ந்தது. வ.உ.சி ஆங்கிலேயனின் சுரண்டல் நோக்கத்திலான வணிக கட்டமைப்பை எதிர்த்தவர். மண்ணின் மக்களுக்கான வணிக கட்டமைப்பை உருவாக்க கப்பல்கள் வாங்கி சுதேசி கப்பல் நிறுவனத்தை அமைத்தார். நூற்பாலை தொழிலாளர்களை அரசியல்படுத்தி உரிமைகளை பெற வேண்டுமென வலியுறுத்தி வேலை நிறுத்தம் செய்து போராடுவதற்காக பேசினார். அதனால் நிலை குலைந்து போன ஆங்கிலேய அதிகார வகுப்பு வ.உ.சியை தேச துரோகி என்று அடையாளப்படுத்தி அதற்குரிய வழக்கை போட்டு இரட்டை வாழ்நாள் தண்டனையை கொடுத்து சிறைப்படுத்தியது. ஆங்கிலேய ஆட்சியில் அதுபோல் இரட்டை வாழ்நாள் தண்டனை கொடுக்கப்பட்டவர் அவர் ஒருவரே. வழக்கறிஞரான அவரின் வழக்காடு உரிமையை நீக்கியதோடு சிறையிலும் அவரை செக்குழுக்க வைத்து கொடுமைப்படுத்தியது ஆங்கிலேய வல்லாட்சி. சிறையில் அவர் நிறைய படிக்கவும் எழுதவும் செய்தார். பலரையும் படிக்கவும் பழக்கினார். விடுதலையாகி வந்த பின்னும் அவரை எளிதாக ஆங்கிலேய அரசு விட்டுவிடவில்லை. தொடர்ந்து நெருக்கடி கொடுத்தது. வாழ விடாமல், வாழ வழியின்றி அள்ளல் படுத்தியது. அவருக்கு வேலை கொடுத்தவர்களையெல்லாம் கூட ஆங்கிலேய அரசு மிரட்டியது. மிகவும் தொல்லைப்பட்டு வாழ்ந்த போதும் தம் கொள்கையில் உறுதியில் அவர் கொஞ்சமும் தளர்ந்து விடவில்லை, நெகிழ்ந்து விடவில்லை. ஆங்கிலேய அரசை எதிர்ப்பதற்காக ஆரிய பார்ப்பனியத்திடம் அடிப்பணிந்தவர்களைப் போல் அவர் இருந்து விடவில்லை. கடவுள் பற்றிய கருத்துடையவராக இருந்தாலும், அதிலும் சரி சிவனிய கருத்துகளிலும் சரி, அடிமை உணர்வும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத மூட நம்பிக்கைக்குட்பட்ட கருத்துகளும் கூடாது என்றும் பறைசாற்றியவர். பகுத்தறிவு பரப்பும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் என்பதற்காக சிவனியர்கள் அவரை புறக்கணித்த போதும் அது குறித்தெல்லாம் கவலைப்படாது மக்கள் தொண்டாற்றியவர். திருக்குறளுக்கு உரை எழுதினார். எல்லாரையும் போல் பரிமேலழகர் உரையை பார்ப்பனிய சார்பு நிலையில் வழிமொழிந்து எழுதிடாமல் பரிமேலழகரின் பார்ப்பனிய சார்பு உரை விளக்கங்களை கடுமையாக மறுத்து புதிய உரையை விரிவாக எழுதினார். தன் ஏழ்மை வாழ்வியல் பின்னணியிலும் கூட திருக்குறளுக்கான மணக்குடவர் உரையை வெளியிட்டார். விடுதலை போராட்ட எழுச்சியை திலகரிடம் கண்டு அவரோடு நட்பு பாராட்டினாலும் அவரிடம் பகவத்கீதையை மறுத்து திருக்குறளின் உயர்வை கூறி தருக்கமிட்டவர். வேதங்களையும் மனு தர்மங்களையும் கடுமையாக மறுத்ததுடன் அவற்றை விட திருக்குறளே உயர்வானது என்று கருத்து கொண்டிருந்தார். அக்கருத்தையும் பரப்பினார். எனவேதான் அவ்விடுதலை வீரனை ஆரிய பார்ப்பனர்களும் அவர்களின் அடிவருடிகளும் உயர்த்தி பிடிப்பதில்லை. ஆக அவர் ஆங்கிலேய வல்லரசை எதிர்த்த போராளியாக மட்டுமல்லாமல் ஆரியத்தை அதன் வர்ணாசிரம போக்கை எதிர்த்தவராகவும் தமிழ் இலக்கியங்கள் பயின்று உரையெழுதும் அளவிற்கு திறம் படைத்த தமிழ் அறிஞராகவும் திகழ்ந்தார். உண்மை தமிழராய், விடுதலை உணர்ச்சி கொண்ட போராளியாய், ஆரிய வர்ணத்திமிரை எதிர்த்த சமூக நீதி காப்பாளராய் திகழ்ந்தார். நம் தமிழ் பேரினத்தின் விடிவுக்கு உழைத்த பெருமகனார் வ.உ.சியை உயர்த்தி நிறுத்துவதும் அவரின் உணர்வுகளை தமிழ் மக்களிடையே பரப்புவதும் தமிழக மக்கள் விடுதலை நோக்கம் கொண்ட அனைவரின் கடமையுமாகும். வ.உ.சியை இனம் காண்போம், தமிழர்களிடையே இனம் காட்டுவோம். நன்றி, வணக்கம்.